எல்லோருக்கும் வணக்கங்க. இதை தமிழில் பார்த்தே நிறைய பேர் வந்து பிரமிச்சு போயிருப்பீங்க. என்னங்க சுனாமி, மெகா சுனாமி அப்படின்லாம் போடுறீங்க, பேரழிவுன்றீங்க அப்படின்ட்டு. அதாவது நான் நிறைய வீடியோக்களில், இது வந்து கொஞ்சம் குயிக்கான வீடியோ தான், நிறைய வீடியோக்களில் வந்துட்டு இது ஜோசியமோ ஜாதகமோ எதுவுமே கிடையாதுங்க. ஃபஸ்ட் அதை கிளியர் பண்ணிக்கிறேன். அந்த காலத்தில் ரிஷிகள் ஆகட்டும், முனிவர்கள் ஆகட்டும், சித்தர்கள் ஆகட்டும், இவங்க எல்லாருமே தன்னைத்தான் தேடி தனக்குள்ளே இறைவனுன்ற ஒரு பேர் ஒளியை வந்து அவங்க சந்தித்து பரமாத்மனை வந்து ஆத்மாவை வச்சு உணரணும் அப்படின்ற யோக மார்க்கங்கள். யோகானா ஃபிசிக்கல் யோகா இல்லை. புதுசாக வரவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ புதுசாக இருக்கும்ன்றதுனால ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இங்கே பயிற்சி பண்ணுற எல்லாமே வந்து கிரியா யோகம். இந்த யோகத்தை தான் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்லேருந்து ரஜினிகாந்த்லேருந்து எல்லாருமே வந்து இப்போது தேடி பயிற்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐயா வந்து இதை தேடி இறந்து போனார். ரஜினிகாந்த் ஐயா வந்து இதை பயிற்சி பண்ணி மகாநிலையை வந்து அவர் அடையிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா வாழ்க்கைன்றது இதுக்கு தான் நம்ம பிறந்தோம், பிறப்பாகப்பட்டதே வந்து இதுக்காக தான் அப்படின்றத உணர்றதுக்கு. இப்போது இது எல்லாமே நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த யோகம் அப்படின்றது தான் வாழ்க்கையோட ஒரு பின்னக்கல். உங்களுடைய வாழ்க்கைக்கான நிம்மதியே வந்து இதில் தான் அடங்கியிருக்கு. இதை வந்து ஒரு மனிதன் எப்படி ஆரம்பிக்கிறான் அந்த பயணத்தை, கோவில் இல்லாத, மலை இல்லாத, தனக்குள்ளே உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து அதை தன்னை தான் தேடுறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது வந்து பிரபஞ்சத்திலே கிடைக்கக்கூடிய விஷயம், கிடைக்க நிறைய பேருக்கு கிடைக்காது. அப்போது இதெல்லாமே நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சித்தர்கள் எல்லாருமே வந்து இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது, யூனிவர்ஸ் எப்படி இருக்குது, மல்டிவர்ஸ் எப்படி இருக்குன்னு திருமூலர் உட்பட எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாமே தாண்டி ஒரு விஷயத்தை வந்து நம்ம யோசிக்கணும். ஜோசியம் ஜாதகம் அப்படின்ற ஒரு அந்த கிரக நிலைகள், அந்த வந்து எப்படிலாம் அது இயங்குது ஒரு மனித சரீரத்தில், அதெல்லாமே வந்து சித்தர்கள் சொன்னாங்க, யோகிகள் சொன்னாங்க, முனிவர்கள் ரிஷிகள் எல்லாமே வந்து அதை வகுத்து கொடுத்து சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்க 7 கான்டினென்ட்ஸில். இதில் மனித அறிவுக்கு எட்டனபடி தான் மனிதன் யோசிக்கிறான் தவிர, அதுக்கு தாண்டி வந்து யோசிக்கிறவனுக்கு தான் அவங்க எதுக்கு அதை எழுதுனாங்கன்னு தெரியும், அது எதுக்காக வச்சாங்கன்னு தெரியும். இந்த யோகமில் இருக்கிறவங்களுக்கு அது பயனே படாது, அது தேவையே படாது. யோகத்தில் வரவங்களுக்கு, கிரியா இதெல்லாம் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு அது வந்து வேலை செய்யாது. மற்ற மனிதர்களுக்கு அதெல்லாம் வேலை செஞ்சு அவங்க துன்பப்படுறாங்க. இவ்வளோதான். இப்போ சனீஸ்வரர் சொல்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுருக்கணும் இல்லையா. அவங்க எல்லாருமே குருமார்கள். அவங்க வந்து அந்த 12 வருஷம் 7.5 வருஷம் வந்து நமக்கு அந்த பயிற்சிக்கு டெஸ்டிங் கொடுக்குறாங்க. இறைவனையும் இப்போ தேடுறானா, இந்த துன்பப்படுற நேரத்துலையாவது அவன் தன்னை தேடுறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவும் மேலே இருக்கிற அந்த கிரகங்களும் அந்த கோள்கள் எல்லாமே உங்களை வந்து பயிற்சிக்குது. ஸோ இதுங்க பேஸு. ஓகே, இதை தாண்டி வேறு என்ன விஷயங்கள் நம்ம பேச போகிறோன்னா, இந்த மெகா சுனாமி அப்படின்றதுக்கு நான் ஏன் இவெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, தன்னைத்தான் தேடின ஒரு மகான்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் இல்லை, இதுதான் நடக்க போகுது. ஓகேங்களா. கோவிட்லேருந்து வீரபிரமேந்திர சுவாமின்னு சொல்லிட்டு நம்ம யாகண்டி நந்தி எந்திரிச்சு ஓடும் அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னார். திருப்பதியில் வந்து வெள்ளம் வந்தது, திருப்பதி மூடப்படுறது, கோவிடில் மூடப்பட்டது, திருப்பதி கோவிடில் மூடப்பட்டதுக்கப்புறம் வெள்ளம் வரும், அதுக்கப்புறம் திருப்பதியே மூடப்பட்டுரும், அந்த ரோட்ஸ்லாம் உடஞ்சிரும், பிரேக் ஆகி எர்த்குவேக் வந்து இதாகிடும் அப்படின்னாரு. திருப்பதியில் முதலைகள்லாம் வந்து வந்துடும் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கு. இது மாதிரி நிறைய பிரம்மங்கார் சொல்லாததுன்றதே ஒன்று கிடையாது. அப்பேற்பட்ட ஞானத்தை மக்கள்கிட்ட வந்து பியூரஸ்டாக சேர்க்கணும், அதுதான் என்னுடைய ஒரு நோக்கம். அது மட்டும் சேர்த்தா போகிறோமா, ஃப்யூச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போகிறோமா, கிடையாது. நீங்கள் கிரியா யோகமும் பயிற்சி பண்ணால் நம்ம இங்கே எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறோம் அதை, சரிங்களா, ஃப்ரீயாக. இப்போது மேஜர் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாட்டரால் அழிக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது தண்ணீரால். அது தண்ணீர்னால் சாதாரணமாக இல்லை, கோரக்கர் சித்தர்லேருந்து வீரபிரமேந்திர சுவாமியிலேருந்து இயேசுநாதர்லேருந்து நிறைய மகான்கள் வந்து இந்த ஒரு பேரழிவு எப்படி இருக்கும், கலியுக அழிவு நோக்கி தான் நம்ம போகிறோம். அது இன்னும் 4,32,000 வருஷம் நீங்கள் சொல்கிறீங்க. 4,32,000 வருஷன்றது அது வேறு கால கணிப்பு, அது ஸ்பேஸ் டைம். அது ஸ்பேஸ் டைமுக்கு ஏற்றபடி அது 4,32,000. நம்மளுடைய டைம் படி இப்போ நம்ம கலியுகத்துடைய வருடம் பார்த்திங்கன்னா 5,128 வருடங்களுக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். 27-28 நடுவில் இருக்கும் நம்ம. அப்போது இந்த 5,127 நிறைய பேருக்கு தெரியல, 2023 நம்ம நடிச்சுட்ருக்கோம். அப்போ கேலண்டர்ஸே வந்து மாற்றப்பட்டிருக்கு. இயேசுநாதருடைய கேலண்டர் தானே இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது. இயேசுநாதர் மகானுமே வந்து நிறைய சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் பேரழிவு, நான் வரத்துக்குள்ள அப்படின்னு. ஸோ இதெல்லாம் உண்மைகள். இப்படி மெகா சுனாமின்ற ஒன்று வந்து 2024 வரும்னு ஒரு சில சித்த குறிப்புகள் வந்து
எழுதியிருக்காங்க. பஞ்சாட்சரம் அதாவது வந்து எதோ சொல்லுவாங்க பஞ்சாங்கமோ எதோ சொல்லுவாங்க, அது கிடையாது. சித்தர்களுடைய நூல்கள்லேயே எழுதியிருக்கிறாங்க. சித்தர்கள் திரும்பி வரதுக்குள்ளே இதெல்லாமே நடக்கும் அப்படின்னு. அதில் வந்து அந்தளவுக்கு தண்ணி வந்து மக்கள் பார்த்துருக்கவே மாட்டாங்க அவங்களுடைய லைஃப் டைமில். அது வந்து பயத்தை உண்டாக்கி அவங்களுக்கு வந்து எனக்கு இறைவன் வந்தால் போகிறோம் வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களுக்கே தெரிய வரும் அப்படின்றத குறிப்பாக எழுதியிருக்கிறாங்க. இது எங்கெங்க எழுதியிருக்காங்க, எங்கெங்க சொல்கிறீங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் ப்ரூஃப்ஸ் இருக்குங்க. இதை வந்து நீங்கள் போய் வெளியில் தேடினீங்க அப்படின்னா இதை வந்து உங்களை தேட அதை வந்து இல்லை அப்படின்ட்டுருவாங்க, அந்த ஒரு விஷயமே இல்லை அப்படின்ட்டுருவாங்க. இதுக்கான ப்ரூஃப் தன்னுக்குள்ளே தேடுறது. நான் இப்போ சொன்னேன் பார்த்திங்களா, முதல்ல ஒரு விஷயம் அது இதோட தான் கனெக்ட் ஆகும். நீ உங்களுக்குள்ள பயிற்சி பண்ண ரகசியங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்பட்டமாக உங்களுக்குள்ளே தெரிய வரும். இன்னொன்று, குறிப்புகளும் இருக்குது. ஓகேங்களா, குறிப்புகளும் இருக்குது. அதை யார் பார்க்கணுமோ அவங்க தான் பார்க்க முடியும். இப்போ வந்து ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஐடி கார்டு இருந்தால் தானே போக முடியும். எல்லாருமே உள்ளே விட மாட்டாங்கல்ல, அப்படியே தான். காலேஜ்னால் எல்லோரும் உள்ளே விட மாட்டாங்க. உங்களுக்கு ஐடி இருந்தாலும் உள்ளே கிளாஸ் அலவுடு, அப்படி தான் இதுவும். உங்களுக்கு அந்த ஆக்சஸ்ஸு உள்ளுக்குள்ளே இருக்குது, அதை நீங்கள் எழுப்பணும். அதேமாதிரி ஒரு சில பகுதிகளுக்கு குருமார்கள் சொன்னால் அங்கே போய் அதை நீங்கள் வந்து பார்க்கணுன்ற ஆக்சஸும் குருமார்கள் கொடுக்குறதுதான். அதை நீங்கள் மூன்றாவது கண்ணு மூலியமாக நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் வந்து இந்த வருஷம் அந்த வருஷம்னா 2024 குறிப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு மக்கள் வந்து இதுதான் நேரம், இந்த ஒரு மாயையிலேருந்து கழிந்து நிம்மதியான வாழ்வை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக ஃபேமிலிஸோடு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. அதனால் வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோவில் நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். ஸோ இது 2024 குறிப்புகள் இருக்குது. போக 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 கலியுகத்துடைய பிரபாவம் ரொம்ப கொடுமையாக இருக்கும், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பயிற்சி பண்ணுங்கள், இறைவனை பிடிங்க. இறைவனை பிடிச்சா இது எல்லாமே உங்களுக்கு வந்து விளையாட்டாக தெரியும், அழிவும் விளையாட்டாக தான் தெரியும். அது ஒரு விஷயமாகவே இருக்காது உங்களுக்கு. பிகாஸ் நீங்கள் வந்து உங்களை தேடி நீங்கள் எப்படி எஸ்கேப் ஆகணும், அந்த ஆத்மாவை எப்படி வந்து பிரிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதுக்கான பயிற்சி அது இப்போ ஆரம்பித்தால் தான் 8 வருஷமோ 10 வருஷமோ 18 வருஷமோ உங்களுக்கான பயணத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. அதுக்கான ஒரு மார்க்கங்கள் தான் நம்ம இங்கே வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பயிற்சி பண்ணுங்கள். இந்த கருங்கலி மாலை போடுறேன், அந்த மாலை போடுறேன், மலைக்கு ஏறுறேன், இதெல்லாம் வந்து வீண் செலவு, வீண் வேஸ்ட் எனர்ஜி. இதில் ஒரு துளி உங்களுக்கு கிடைக்காது. பெரிய பெரிய பிரபலங்கள் போட்டாங்க, பெரிய பெரியவங்க மாலை போட்டாங்கன்னா அவங்களுடைய குருமார்கள் அவங்களுடைய ஸ்தானங்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த குறிப்பு வரைக்கும் இந்த மாலையை போடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் அந்த ஸ்தானத்தில் இல்லை, அந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் போகணுன்னாலும் நீங்கள் பெரிய நடிகரும் கிடையாது. நீங்கள் வந்து சராசரி ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் வாழ்ந்துட்டு நம்ம வந்து குடும்பத்தை கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ஏக்கிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர், பெரும்பாலான மக்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. இப்போ பணக்கார நிறைய பெருமை வந்து நம்மக்கிட்ட கற்றுக்குறாங்க, அதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. கருங்கலி மாலை போடுறதுக்கும் பணம் வர்றதுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒன்றுமே சம்மந்தம் கிடையாது. இதெல்லாமே மனம் முடிவு பண்ணுது, மைண்டு. ஏன்னா இதெல்லாம் இப்போ ஒரு பணக்காரன் தானே ஒரு பணத்தை பற்றி பேச முடியும், அவன் தானே அது அனுபவப்பட்டவன். பிச்சைக்காரன் போய் பணம் இப்படி இருந்துட்டான் அப்படி இருந்துட்டானா போயா நீ இன்னும் பணமே சம்பாதிக்கல அப்படின்வான், கரெக்டா? அதனால தான் சொல்கிறேன், பணம் அப்படின்ற ஒரு விஷயம், ஸ்டேட்டஸு, பதவி, அந்த ஒரு நான் தான் அப்படின்ற ஒரு ஈகோயிசம் வருது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து இந்த மாலை போட்டால் வந்துடும், நான் மலை ஏறினா வந்துடும்னு நினைக்காதீங்க. இப்போது இந்த நொடி நீங்கள் வந்து மூச்சு விடுறீங்க, இந்த மூச்சு விடுற ஒரு நிலையே மனிதனுக்கு இல்லாமல் போக போகுது. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் அதை பதிவு விடுறேன், அன்றைக்கே சொன்னாரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் இது வந்து பேசுவீங்க. ஸோ ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே வந்து இறப்பை நோக்கி போகிறீங்க. நீங்கள் வந்து ஒன்றும் சக்ஸஸை நோக்கி போகல, இறப்பை நோக்கி போகிறீங்க. ஏன்னா வந்து இப்போ இந்த ஒரு மூமெண்ட்டே வந்து நான் வந்து நிம்மதியாக இல்லை அப்படின்னு நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. கிஃப்டடாக இல்லை, கார் இருக்குது, வீடு இருக்குது, பாங்க எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு நல்ல அழகான ஃபோன் இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் ரோட்டில் ஒரு தெருவு நாய் படுத்துட்ருக்கு, ஒன்றுமே இல்லாமல் ஒரு பெக்கர் வந்து தெருவில் படுத்துட்ருக்காரு இந்த மழையில் இந்த சீசனில். அவங்களெல்லாம் நம்ம சிந்திக்கக்கூடாது கிடையாது. சிந்தித்தா தானே அவங்கள ஏதாவது சேவை செய்வோம், சிந்திக்கிறதே கிடையாது. இப்படி மனிதனுடைய ஒரு மனம் நாய் மாதிரியும் பேய் மாதிரியும் போகுது. அதனால் இது எல்லாமே தாண்டி ஒரு மனிதன் வரணும் அப்படின்னா அழிவு தான் காரணம். இயற்கை உங்களை பரீட்சிக்கும், ஏன்னா உங்களுக்குள்ளே தான் பஞ்சபூதங்கள் இயங்குது. ஏங்க பஞ்சபூதங்கள் எப்படிங்க இயங்குதுன்னா, உங்களுக்குள்ள ஆத்மா எப்படி இயங்குது? ஆத்மா இருக்குன்னே நம்ப மாட்டீங்களே, செத்ததுக்கப்புறம் தான் நம்புறீங்க, ஆமாப்பா ஆத்மா போச்சுப்பா அப்படின்னு. அதனால் இப்படி முட்டாள் மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால், விவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இறைத்தன்மைன்றது எப்படி உணர முடியும்? தனக்குள்ளே தேடணும், தனக்குள்ளே தேடி ஒன்றுமே இல்லை சாமி அப்படின்னு வாழ்கிறவன் மட்டும்தான் வந்து அடுத்த கலியுகத்தில் வாழவே முடியும்.
இதை சொல்லி இந்த வீடியோ விடைப்படுத்துகிறேன். நன்றி. எல்லாருமே பயிற்சிகள் பண்ணுங்கள். நம்ம சீடர்கள் நிறைய பேர் பயிற்சிகள் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வழிபாடு. எல்லா மனிதர்களுக்கும் அப்ளைடு, அதுக்கு வரணும் அப்படின்றது தான் வந்து இத்தனை பேருக்குமே நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறது. அதனால் குருமார்கள், உங்கள் ஆத்மா அதுதான் இறைவன், அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பயணத்தை ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம், அறிவு.